Hey guys, welcome back to Gomsnandi Vlogs. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்னைக்கு ரக்ஷாபந்தன். ஸோ எங்கள் தம்பிக்காக நாங்கள் சின்ன வீடியோ பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இதுக்கு மேலே பண்ணதே இல்லை இல்லைனாண்டி. ஆஹா, இதுமாதிரி நாங்கள் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணணும் கூட தெரியல. சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கோம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அவன் எங்களுக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியல. அது சின்ன பையன்தான். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அவனை காமிக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கு ஆனா உண்மை என்னன்னா இப்ப விட்டு கொடுக்குறாரோ இல்லையோ இவர் எல்லாமே விட்டு கொடுப்பாரு. எனக்கு எல்லாமே விட்டு கொடுப்பாரு. ரொம்ப ஹம்பிளாகவும் இருப்பார். இது ஒரு அழகா பிடாரி. இது போக போக உங்களுக்கே தெரியும் அவரோட கேரக்டர் என்னன்றது. ஸோ அதான் இன்ட்ரோவே பார்த்துருக்கீங்க. ஆமாம்மா, ரொம்ப அலர்ஜி. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு. எஸ் இன்னைக்கு ரக்ஷாபந்தன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கே ரொம்ப சாம்பிள். இவனை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். இல்லை, ஆக்சுவலி இவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபீல். ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது. பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி காமிக்கலாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக. அதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாங்கள் சின்ன சின்ன ப்ரொசீஜர் வந்து கேட்டிருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கோம். ஸோ அதுபடி வந்து நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்துட்டு ஸ்வீட்ஸு, ராக்கி, அப்புறம் வந்துட்டு அரிசி, குங்குமம், இது வந்து ஃப்ளவர் வித் சாக்லேட், சாக்லேட் மாலை. ஸோ வந்து இது நாங்களே பண்ணோம். அம்மா வந்து பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டோம் அந்த மாதிரி வேணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொன்னோம்னா தம்பிக்காக வந்து சாக்லேட் மாலை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் போடுறேன் மாலை. நான் போடுறேன் ஸோ இதுதான் மாலை. இது மம்மியே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. சாக்லேட் ப்ளஸ் ரோஸை வச்சு ஃபஸ்ட் நாங்கள் மாலை போட்டுடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாலை போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குங்குமம். குங்குமம் வைக்க போகிறோம். எப்படியே தெரியல, புதுசாக இருக்குது. ஓகே ஓகே, எப்படின்னு தெரியல. ஓகே, ம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ராக்கி கட்டணும். ராக்கி வந்து ரெண்டு பேருமே வச்சிருக்கோம். நானும் லைட்டா வச்சு விடுறேன். ஓகே, ராக்கி ரெண்டு பேருமே வச்சிருக்கோம். ஸோ ரெண்டு பேருமே கட்டி விட போறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ண போறோம். ஸோ நாங்க ராக்கி கட்ட போறோம். ஹே காமி, கோயில் கூட்டி போய் உன்னை கடா வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ யா, ராக்கி கட்டியாச்சு என்னோட ராக்கிய. நானே நான் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வீட் தான். ஸ்வீட் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டான். ராக்கி கட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் கொடுக்க போறோம். ஓகே, ஹாப்பி ரக்ஷாபந்தன். ஹாப்பி ரக்ஷாபந்தன். நன்றி. வாழ்க தம்பி.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பண்ணி ஸ்வீட் கொடுத்த உடனே ஆரித்தி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஆரித்தி நாண்டி எடுத்துருவா இப்போ. ஆமாம் ஆரித்தி இருக்கு close the eyes so yeah அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு gift வாங்கி வச்சிருக்கோம். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். ஏதாவது ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? football football டேய் sorry அது கிடையாது. பட் இன்னொன்னு கேட்டுட்டு இருந்த, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த. கொஞ்சம் ஒரு கெட்ட பழகம் இருக்கு எங்க வீட்டில். இந்த கிஃப்ட் கொடுக்கறதுல நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த கவர்லாம் திருப்பி எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து டபால வச்சுப்போம். அது இந்த யோசிக்காதீங்க, மத்தவங்க கிஃப்ட் கொடுமோ அதுலதான் அயன் பண்ணி தரோட கண்டிப்பா கிடையாது. எங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றி மாற்றி அது பண்ணி பாதுக்கே நாங்கள் சேர்த்து சேர்த்து வைப்போம். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கு. பாத்துறா ரொம்ப நாள் கெட்டு இருந்தது, ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தான். சரி இப்போ நான் கிஃப்ட் கொடுத்துட்டோம், அப்போ நீ எங்களுக்கு கிஃப்ட்டு வேறு கிஃப்ட் வச்சுருக்கியா? ஃபஸ்ட்டு வச்சுருக்கியா என்ன? ஒரு கோல்டு ரிங்கு, டைமண்ட், ஆ நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச பாக்கெட் மணிங்க. ஆ உங்களுக்கு தரேன். கடைசியில அவன் உண்டியல் வச்சிருக்கான், அந்த உண்டியல் அவன் சேர்த்து வைப்பான், அதுல இருந்தா எடுத்து வந்திருக்கான் போல எங்களுக்கு. எப்படி ஆள் கைனு வாங்குவோம் பார்த்தாலே தெரியுது. என் தம்பி கையால் வாங்க 100 ரூபா, அவன் சேர்த்து வச்ச 100 ரூபா. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? இது மாதிரி பண்ணதே இல்லையே, உனக்கு எப்படி இருக்குது ஃபீல், எப்படி இருக்கு? பயமாக இருக்குது. ஐயோ ஏதோ ஆள் வெட்ட போகிறாங்களே நம்மளை. டேய் ஆள் வெட்ட போகிறேன்னா மாலை போடுவாங்க சாக்லேட் மேலே. ஆளுக்கு சாக்லேட் மாலையா? மாலை. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயரில் இந்த 100 ரூபாய்க்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் சொல்லிட்டேன் நான். எங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கணும் சரியா? அதனால் இப்போதுலேருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும் சரியா? இங்கிலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும், எங்களுக்கு 2 உண்டியல்ல, அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ கைஸ் வீடியோ, சாரி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பை 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 சொல்லு பை.